ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பேர்ல் சிடிசி ஜூனியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இனிப்பான செய்தி வந்து என்னென்னா, தொழில் வளர்ச்சி மீடியா வந்து பேர்ல் சிடிசிக்கு வந்து சிறந்த சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா புகழும் வந்து இறைவனுக்கே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக, சப்போர்ட்டாக, ரொம்ப ப்ரேயர்ஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். தொழில் வளர்ச்சி மீடியா அப்துல் ரஹீம் சாருக்கும் ஜப்பார் அண்ணாக்கும் கூட வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். யூஸ்வலாக வந்து ஏதாவது நல்ல விஷயம்னா வந்து ஸ்வீட் தான் வந்து செய்வோம், ஸ்வீட் வந்து செஞ்சோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இறால் தொக்கு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு காரமான வந்து இறால் தொக்கு. ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப அரைக்கலாம் வந்து எதுவும் தேவையில்லை, மசாலாலாம் ரொம்ப அரைக்க தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இல்லாதனால வந்து தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் தக்காளி அப்படியே கூட வந்து நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ வந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சாச்சு. இப்போ நான் மண் சட்டியில் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஏதாவது சட்டியில் கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஏன்னா இப்போ ஏற்கனவே ரொம்ப வெயில் காலம், ப்ளஸ் ப்ரானும் சோடு, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வெங்காயம் 2 மீடியம் சைஸ், இந்த சைஸ்க்கு வந்து நல்ல சின்னதாக நறுக்கி வந்து போட்டுக்கலாம். இதை ஸ்லைஸ் மாதிரி பண்ணியும் வந்து கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சோம்பு போட மறந்துட்டேன். அந்த கடுகு வெந்தயம் போடும்போதே சோம்பு போட்டிருந்தோம், அது ஃபஸ்ட்டு போட மறந்துட்டனால இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம், அதுவும் வந்து சும்மா தோல் மட்டும் வந்து உரிச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதை வந்து குக் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்து மாறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா, ஸோ இப்போ நல்லா கிளறி வந்து விட்டுட்டு இதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து ஒரு 10 இலை கிட்டே வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட ப்ரான்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதுவே நல்லா காரமாக தான் வந்திருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்க வதக்க பாருங்கள், இப்போ லைட் ப்ரௌனாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மற்ற மசாலாஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை நல்லா இப்போ வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் அதை வந்து போட்டுடலாம். தக்காளி வந்து நீங்கள் அப்படியே கூட நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா தான் வந்திருக்கும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக அதோட சேர்த்து இதை போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 300 கிராம் கிட்ட வந்து இறால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விடணும். இப்போ நம்ம தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறனால இதில் நான் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை. அந்த வெங்காயம் தக்காளி இறால்லேருந்து வர தண்ணியிலே வந்து அது வந்து நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வந்து வேக விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா வெந்துடும். ப்ரான்ஸ்னாலே சீக்கிரமாக கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கறி மசாலா, நம்ம நார்மல் வீட்டில் வந்து கறி மசாலா வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை கடையில் வாங்கின கறி மசாலாவும் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே ப்ரான்ஸ் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு திருப்பி வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்காக விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா வந்து இப்படி குழம்புலேருந்து இல்லைனா கிரேவிலேருந்து விட ஆரம்பிச்சிருச்சுனாலே வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு தான் வந்து அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விடலாம், நல்லா ட்ரையாக வந்து வர மாதிரி. நான் கொஞ்சம் கிரேவியாக வந்து இருக்கட்டும்னு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு இன்னும் ட்ரையாக வந்து ஆக்கிடலாம் அதை. ஸோ நமக்கு ருசியான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லா ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வந்து வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.